ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சக்ஸஸ் லேர்ன் வித் மாலா. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தது அடுத்தது வரும். இந்த சேனலில் நம்ம 6th டுவெல்த் வரைக்கும் இருக்கிற இங்கிலீஷ் புக்கில் இருக்க ப்ரோஸ் போயம்ஸ், சப்ளிமெண்ட்ரி ரீடோ, தென் அதுக்கான க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர், கிராமர், எக்ஸசைஸ், இது எல்லாமே நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோவிலே நான் சொல்லியிருந்தேன், அதாவது கம்மிங் 21st ஸ்டெப்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மார்ச் 21st அன்னைக்கு ரிவிஷன் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ரிவிஷன் எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன சிலபஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி 10th ஸ்டாண்டர்டுக்கான சிலபஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டாக எதெல்லாம் கேட்கலாம் அப்படின்ட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் க்வெஷ்சன்ஸ் தான் இதில் இருக்குது. ஓகே, இது எந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த சிலபஸில் யூனிட் 3 அண்ட் யூனிட் 4 தான் செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு 10th ஸ்டாண்டர்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போயம் பார்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா ஐ எம் எவ்ரி உமன் அப்படின்ற போயம் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த போயம் தான் மெமரி போயமும். ஸோ அதனால் ஐ எம் எவ்ரி உமன் அப்படின்ற அந்த போயமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த க்வெஷ்சன்லாம் அப்ரிசியேஷனில் கேட்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து ஒரு க்வெஷ்சன் வந்து சொல்கிறவங்களுக்கு பார்த்துக்கோங்க. அப்படி அப்ரிசியேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 10 மார்க்கு கேட்பாங்க, சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா 5 மார்க்குக்காவது கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக 5 மார்க் இருக்கும். ஸோ இந்த 5 மார்க்கை நம்ம எப்படி ஈஸியாக எழுதலாம், ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்கிறது ஒரே ஒரு போயம் தான், அதாவது இந்த ரிவிஷன் எக்ஸாமுக்கும் இந்த ஒரு போயம் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஒரு போயமும் நமக்கு மெமரி போயமாக இருக்கிறதுனால நம்மளால் ஈஸியாக என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்ரிசியேஷன் க்வெஸ்சன்ஸை அட்டன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க அந்த 4 லைன் என்ன கொடுத்துருக்காங்க, எ உமன் இஸ் பியூட்டி இன் இட், எ சிம்பிள் ஆஃப் பவர் அண்ட் ஸ்ட்ரென்த், ஷி புட்ஸ் ஹர் லைஃப் அண்ட் ஸ்டேக், ஷீ இஸ் ரியல், ஷீ இஸ் நாட் ஃபேக். ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உமனோடைய எம்பவர்மெண்ட்டை தான் இதில் கொடுத்துருப்பாங்க. ஒரு உமன்ன்றவங்க எப்படி பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க அப்படின்னு தான் இந்த போயமில் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ இந்த போயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உமனோடைய கேரக்டரை ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க, அண்ட் இப்போ இருக்கக்கூடிய உமனோட பற்றியும் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? சரி, இந்த ஃபஸ்ட்டு 4 லைனில் என்ன மாதிரியான அப்ரிசியேஷன் க்வெஸ்சன் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ரிசியேஷன் க்வெஸ்சன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், போயம் லைன் கொடுத்துட்டு அந்த லைன்லேருந்து க்வெஸ்சன் கேட்பாங்க, சரிங்களா? ஓகே, ஸோ இதில் ஹூ இஸ் பியூட்டி இன்னேட் அப்படின்னு கேட்டாங்கன்னா, எ உமன் இஸ் பியூட்டி இன்னேட். இங்கே யாரை வந்து பியூட்டி இன்னேட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா உமனை தான் சொல்கிறாங்க. ஸோ த க்வெஷ்சன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹூ இஸ் பியூட்டி இன்னேட் அப்படின்னு இருந்துச்சுன்னா எ உமன் இஸ் பியூட்டி இன்னேட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, வாட் இஸ் மீன் பை இன்னேட், இன்னேட்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்பார்ன் ஆர் நேச்சர் அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா? இயல்பாகவே பெண்கள் வந்து அழகாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? இட் இஸ் இன்பார்ன் ஆர் நேச்சுரல் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், ஸ்பீக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ். ரைமிங் வேர்ட்ஸ் இதில் எழுதுங்க அப்படின்னா ஸ்டேக் அண்ட் ஃபேக் வந்து ரைமிங் வேர்ட்ஸாக சொல்லலாம். அண்ட் தென் ஹூ இஸ் த சிம்பிள் ஆஃப் பவர் அண்ட் ஸ்ட்ரென்த். யாரை வந்து இங்கே பவர் அண்ட் ஸ்ட்ரென்த்னு சொல்கிறாங்க, டுடே உமன். ஸோ த உமன் ஆஃப் டுடே இஸ் சிம்பிள் ஆஃப் பவர் அண்ட் ஸ்ட்ரென்த். அண்ட் நெக்ஸ்ட் என்ன க்வெஸ்சன் கேட்கலாம் இந்த 4 லைன்லேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இன்னேட்னா மீனிங் என்னென்னு கேட்டாச்சு. அந்த செகண்ட் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா யாரை வந்து பவர் அண்ட் சிம்பிள் ஆஃப் ஸ்ட்ரென்த்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூட், அதாவது இப்போ இருக்கக்கூடிய உமன்ஸை சொல்கிறாங்க. அண்ட் ஷி புட் ஹர் லைஃப் அட் ஸ்டேக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்டேக்னா என்ன மீனிங்கு, ஸ்டேக் அப்படின்ற க்வெஸ்சன் கேட்கலாமா? ஸோ வாட் டஸ் த வேர்ட் ஸ்டேக் மீன், ஸ்டேக் மீன்ஸ் ரிஸ்க். நெக்ஸ்ட்டு இதில் என்ன வேர்ட் கேட்கலாம், ஃபேக்னா என்ன, ஃபேக்னா நமக்கு தெரியும் டூப்ளிகேட் ஆர் அன்ரியல், இதுதான். ஸோ இதுலேருந்து இந்த 4 லைன்லேருந்து இதுக்கு மேலே வேறு எந்த ஒரு க்வெஸ்சனும் கேட்க முடியாது. அப்படி கேட்டால் என்ன கேட்கலாம், ரைம் ஸ்கீம் கேட்கலாம். ஸோ இன்னேட் ஸ்ட்ரென்த்ன்றது வேறு வேறு ப்ரொனவுன்சேஷன் சவுண்ட் வரதுனால, ஸோ அப்போ ஏபி, ஸ்டேக் அண்ட் ஃபேக்குக்கும் வந்து சேம் ப்ரொனவுன்சேஷன் சேம் சவுண்ட் வரதுனால ஏபி பிசின்னு போடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு 4 லைன்ஸ் பாருங்கள். இது வந்து சம்மருக்கும் ஸ்ப்ரிங்கோட அவங்களோட லைஃப்பை வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க. த சம்மர் ஆஃப் லைஃப் ஷீ இஸ் ரெடி டு சீன் இன் ஸ்ப்ரிங், ஷீ சே ஸ்ப்ரிங் வில் கம் அகைன் மை டியர், லெட் மீ கேர் ஃபார் ஒன்ஸ் ஹூ ஆர் நியோ, ஷீ இஸ் த உமன், ஷீ ஹாஸ் நோ ஃபியர். ஸோ இதில் எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் டஸ் த வேர்ட் சம்மர்னா என்ன மீனிங், சம்மர் என்றதுக்கு என்ன மீனிங், டிஃபிகல்ட்டிஸ் ஆஃப் உமன்ஸ் லைஃப். நெக்ஸ்ட்,
இவங்களோட லைஃபை இவங்க எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றது க்வெஸ்சன் கேட்கலாம். அதுதான் இங்கே வந்து செகண்ட் க்வெஸ்சனாக கொடுத்துருக்காங்க. ஹவு டஸ் ஷீ டேக் லைஃப், அவங்களோட லைஃப்பை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்டிமிஸ்டிக்கலி, அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக கண்டினியூஸாக அவங்க ஒர்க்கை பார்க்குற மாதிரி உறுதியாக எடுத்துகிட்டு போகிறாங்க, சரிங்களா. அண்ட் வாட் டஸ் ஷீ மீன் பை ஸ்ப்ரிங் வில் கம் அகைன். ஸ்ப்ரிங்ன்றது இங்கே எதை மீன் பண்ணுறதாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஹாப்பினஸ்ஸை மீன் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இட் மீன்ஸ் குட் டைம் ஆஃப் லைஃப் வில் கம் அகைன், திரும்பவும் நல்ல காலம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹூ இஸ் ஷீ இன் திஸ் லைன்? ஷீன்றது இங்கே யாரை மென்ஷன் பண்ணது, அதாவது ஷீ ஷேஸ் அப்படின்லாம் சொல்கிறாங்களே அந்த பொய்டிக் லைனில், அப்படின்றது யாருன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய உமன். ஸோ த உமன் ஆஃப் டுடே அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து இந்த குட் டைம்ஸ் அப்படின்றது எதை மென்ஷன் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க, ஸ்ப்ரிங் வில் கம்மகைன்றது இல்லையா, அது இப்படியும் கேட்கலாம், சரிங்களா. சரி, நெக்ஸ்ட்டு ஹூ ஹாஸ் நோ ஃபியர், யார் வந்து இப்போ பயமே இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா உமன்ஸ் தான், இப்போ இருக்கக்கூடிய உமன்ஸ். த உமன் ஆஃப் டுடேஸ் ஹாஸ் நோ ஃபியர். தென் இதில் வேறு என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலிட்ரேஷன் கேட்கலாம். அலிட்ரேஷன்னா என்ன, அதாவது அந்த சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகக்கூடிய லெட்டர்ஸ் வந்து சேமாக இருந்துச்சுன்னா, அந்த சென்டென்ஸில் இப்போ 6 or 7 வேர்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அந்த வேர்ட்ஸில் ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் சேமாக இருக்கிறத அலிட்ரேஷன் சொல்லுவோம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ப்ரிங்குன்ற வேர்டு இருக்குது, சேஸ்ன்ற வேர்டு வந்து சேமாக இருக்கு இல்லையா. ஸோ அதை தான் நம்ம இங்கே வந்து அலிட்ரேஷனாக சொல்லலாம். அண்ட் இதனுடைய ரைம் ஸ்கீம் கேட்டால் எழுத முடியுமா, டியர் நியர் ஃபியர் அப்படின்னு ஒன்று இருக்குது, ரைம் ஸ்ப்ரிங்குன்னு ஒன்று இருக்குது. ஸோ அப்போ ஏபிபிஏ அப்படின்னு ரைம் ஸ்கீம் எழுதலாம். ரைமிங் வேர்ட்ஸ் வந்து டியர் நியர் ஃபியர், இதெல்லாம் ரைமிங் வேர்ட்ஸாக நம்ம எழுதலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து நான் டோட்டலாக வந்து ஒரு 5 set of questions தான் கொடுத்துருக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து அவங்களோட ஃபெய்த் அண்ட் பிலீஃபோட எப்படி வந்து கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பாருங்க என்ன க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் த ஸ்ட்ராங் அபவுட், இவங்களோட ஃபெய்த் அண்ட் பிலீஃப் தான் இவங்களோட ஸ்டார்ட், அதாவது நம்பிக்கையும் விடாமுயற்சியும் தான். ஷீ இஸ் ஸ்ட்ராங் இன் ஹர் ஃபெய்த் அண்ட் பிலீஃப். ஹவு டஸ் ஷீ டீல் வித் அட்வர்சிட்டிஸ் இன் லைஃப், அவங்களோட லைஃப் அவங்க எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா, ப்ரிசிஸ்டன்ஸ், ஒரு உறுதியாக எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்துங்க, அவங்களோட ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்களா அவங்களோட லைஃப்பில் வரக்கூடிய ப்ராப்ளத்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ, சரிங்களா. நெக்ஸ்ட்டு அதனுடைய ரைம் ஸ்கீம், ரைமிங் வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஹூ இஸ் ஸ்ட்ராங் ஆஃப் ஹர் ஃபெய்த் அண்ட் பிலீஃப், த உமன் ஆஃப் டுடே, இப்போ இருக்கவங்க இந்த க்வெஷ்சன்ஸ். இதுக்கப்புறம் கீழே வரதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இதில் நம்ம வந்து தரவாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிசிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்னா, இட் மீன்ஸ் கண்டினியூவஸ் எஃபோர்ட், அது மட்டும்தான், சரிங்களா. ஓகே, அண்ட் ரைம் ஸ்கீம், ரைமிங் வேர்ட்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு அலிட்ரேஷன், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். அண்ட் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு 4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க தான் ஒரு லைன் மாதிரி இருக்கக்கூடியவங்க, அவங்கக்கிட்ட எந்த ஒரு ப்ராங்ஸ்டராக இருந்தாலும் அவங்கள எப்படி அவங்கள வந்து டேக்கிள் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ற ஸ்ட்ரென்த் வந்து அவங்களுக்கு தெரியும். யாரை வந்து எப்போ வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றதும் அவங்களுக்கு உமனுக்கு தெரியும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன க்வெஸ்சன் கேட்கலாம் அப்படின்னா, சா அண்ட் தா அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, இட் மீன்ஸ் டேக்கிள் அண்ட் டீல் வித்து, இப்போ இருக்கக்கூடிய அந்த கரண்ட் சுச்சுவேஷனுக்கு, அந்த ஒரு க்யூரேட்டட் இதுக்கு, கஷ்டத்துக்கு எப்படி யாரை எப்படி வந்து ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அந்த டீலிங் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, வாட் டஸ் த டோன் ஆஃப் த போயட் ஸ்டெஸ், இந்த 4 போயட் வந்து எந்த மாதிரியான டோனில் சொல்கிறாருன்னா, ஒரு மாதிரி கோபமான வந்து டோனில் வந்து சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஹூ இஸ் எ லைனஸ், யாரை இங்கே லைனஸ்ன்னு சொல்கிறாங்க, த உமன் ஆஃப் டுடே, இப்போ இருக்க காலகட்டத்தில் இருக்கக்கூடிய உமன். ஹவு இஸ் த உமன் டிஸ்கிரைப்ட், எப்படி வந்து இந்த லைனில் வந்து உமனை வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கனாலும் சேம் தான், சரிங்களா, ஆஸ் எ லைனஸ். அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லைனஸ்னால் ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு, ஏன் ஒய் இஸ் ஏ உமன் கம்பேர்ட் டு ஏ லைனஸ் அப்படின்னா, அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப போல்டாக அவங்களோட ஃபேமிலியை டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க, அவங்களோட கஷ்டத்தை வந்து டேக்கிள் பண்ணுறாங்க, யாரை வேணாலும் எப்படி வேணாலும் டீல் பண்ணக்கூடிய திறமைகள் அவங்கக்கிட்ட இருக்குது, அதனால் அவங்கள வந்து லைனோட கம்பேர் பண்ணுறாங்க, ஓகேங்களா. சரி, இந்த ப்ராங்ஸ்டர் அப்படின்றது போயிட்டு வந்து யாரை சொல்கிறாங்க, யாரை வான் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பெண்களை மிஸ்யூஸ் பண்ணுறாங்களே அவங்கள வந்து சொல்கிறாங்க, சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் அதில் வந்து ஃபஸ்ட் லைனில் என்ன கொடுத்துருக்காங்க, அதனோடய அலிட்ரேஷன் வேர்டு என்ன, ரைமிங் வேர்டு என்ன, இதுதான் நெக்ஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு 2 என்ன, ஷீ இஸ் டுடே உமன், டுடேஸ் உமன்ஸ் ஆர் டியர், லவ் ஹர், ரெஸ்பெக்ட் ஹர், ஹீப் ஹர் நியர். ஸோ இதில் வந்து இந்த 2 கொடுத்துட்டு என்ன மாதிரியான க்வெஸ்சன் கேட்கலாம் அப்படின்னா, டிஸ்கிரைப் டுடேஸ் உமன்ஸ் அக்கார்டிங் டு த போயட், அவங்க வந்து எப்படி சொல்கிறாரு, அவங்கள வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஹவு ஷுட் ஏ உமன் பி ஏ ட்ரீட்டட், அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணணும், லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் அப்படின்னு ட்ரீட் பண்ணலாம், என்ன மாதிரியான மெசேஜை வந்து இந்த போயட்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க, ரீடருக்கு எந்த மாதிரியான மெசேஜை வந்து இந்த போயட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, த போயட்டர்ஸ் டெல் அஸ் டுடேஸ் உமன்ஸ் ஹாவ் ஏ ப்ரைட் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட், ஸோ வி ஷுட் லவ் ரெஸ்பெக்ட் அண்ட் கீப் ஹர் நியர். இப்போ காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே ரொம்ப செல்ஃப் ரெஸ்பெக்டோட தன்னம்பிக்கையோடு இருக்காங்க, அவங்கள லவ் பண்ணணும் அண்ட் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அவங்கள எப்போவுமே நம்ம பக்கத்துலேயே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதனோட ரைமிங் பேர்ட்ஸ் அண்ட் டியர் அண்ட் நியர் இது எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா, அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அலிட்ரேஷன் 5 மார்க் ஈஸியாக வாங்கலாம். இப்போ நமக்கு இருக்கக்கூடிய இந்த க்வெஸ்சனை மட்டும் நீங்கள் படித்தா போதும், அலிட்ரேஷன் க்வெஸ்சனுக்கு 5 மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். இதை தவிர அந்த போயமில் எந்த ஒரு லைன்ஸும் இல்லை, எந்த விதமான க்வெஸ்சன்ஸ் கேட்கவும் சான்ஸ் இல்லை. ஸோ ஈஸியாக 5 மார்க் வாங்கலாம் அப்ரிசியேஷன் க்வெஸ்சனில். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேராஃப்ரைஸும் அண்ட் தென் பேராகிராஃபும் எப்படி எழுதுறதுன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, போயம்லேருந்து ஒரு 20 மார்க் க்வெஸ்சன் வரும், அந்த 20 மார்க்கும் நம்மளால ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.